ஐயா, யூனியன் பட்ஜெட்ன்றது பொதுவாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறீங்க அப்படின்னு தான். அப்படி பார்க்கும்போது கணக்கு ரொம்ப மிஸ் ஆகுதுங்களே. அதாவது 2021-2022 வருஷத்தில் நம்ம பார்த்தோன்னா 123,000 கோடிகள் வந்து கொடுத்துருக்காங்க. பிரமிச்சுலாம் பார்க்க வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2022-2023 பார்த்தீங்கன்னா அதே 124,000 கோடியாக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. 2023-2024 பார்த்தீங்கன்னா 125,000 சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே 100,000 எல்லாம் அப்படியே சேமாக தான் இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா 23, 24, 25. என்னையா இது டிஜிட் ஏற்றிருக்கீங்க? பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் டவுலோண்டில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து கொஷின் எழுப்பிக்கிட்டு இருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விவசாயம் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நிறைய சப்சிடிக்கு ஒதுக்கீடு பண்ணுங்கள், நிறைய சேங்ஷன் பண்ணுங்கள். இந்த வருஷம் என்ன மாதிரி பட்ஜெட் நீங்கள் போடுவீங்க? கண்டிப்பாக அதிகமாக தான் கொடுப்பாங்களான்னு வரவேற்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு கடந்த 3 வருஷமும் டேட்டா பார்த்தீங்கன்னா என்னங்க இது துல்லியம் துல்லியமாக ஏற்றி வச்சுருக்கீங்கன்னு தான் தெரியுது. ஸோ இதை பற்றி சின்னதாக நம்ம பார்ப்போம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த பட்ஜெட்லாம் எங்கே போய் உட்காருது, வேறு எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ். நான் தான் உங்கள் ஃபேபியே. அதாவது இப்போ வந்து சாங்ஷன் பண்ணுறதெல்லாம் ஓகேங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கிஷான் கார்டு மூலமா வந்து லைவ் ஸ்டாக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மாடு வாங்குறதுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம், இவ்வளோ தான் நாங்கள் பட்ஜெட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்னா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து அதை வட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வட்டியே இல்லாத கிஷான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கீம்னாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அது ஃபேக்குன்னு நம்ம சொல்லி போட்டிருந்தோம். ஏன்னா எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தே ஆகணுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கும் மக்கள்கிட்டன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டி பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் 123, 124, 125 கோடின்னு வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் ஓகேங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து 2,00,000 கோடி வர வாய்ப்புகளாக இருக்குன்னா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை பாப்பா. போன 3 வருஷமும் நம்ம ஆட்சிகள் யார் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு தெரியும். நம்ம ஜி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் அப்படி யூனியன் பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணி பேசலான்னும் போதே நம்மளுக்கு அப்படியே நடுங்குது. ஆஹா, இந்த வாட்டி என்ன டாக்ஸ், என்ன பட்ஜெட்டை போடுறீங்க, என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கறதுக்கே ஆல்ரெடி ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதிக சேஞ்சஸ் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த சேஞ்சஸில் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா கூட இந்த பணம்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்சிடிஸ், அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படத்துலையாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து கதையாக வந்து இந்த ஃபார்மிங்கை சூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது விவசாயத்தை, விவசாயி கஷ்டப்படுறதும் தற்கொலை பண்ணுறதும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜவான் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அடிப்படையான விஷயமே இந்த விவசாயி தான் காமிச்சிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடிப்படையே வந்து இந்த விவசாயம் தான். அந்த விவசாயம் பண்ணி நம்மளுக்கு சோறு கொடுக்குறவங்களுக்கே இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னும் போது கண்டிப்பாக எதிர்காலம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். படத்தில் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது கரெக்டான விஷயம். ஏன்னா ரீசெண்டா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கிறனால பாத்தீங்கன்னா விவசாய பூமி ரொம்ப பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் போது டெல்லியில பாத்தீங்கன்னா 50 டிகிரி தொட்டிருக்குங்க. 50 டிகிரி ரொம்ப அதிகம். அதாவது நம்மளோட வெதர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மீம்ஸா இருக்கட்டும் சோசியல் மீடியாலாம் பார்க்கும் போது வரப்போற வருஷங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ஏசி வீட்டில் இருந்துச்சுன்னா கூட அந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்குது ஏசி போட்டுக்கிறோம், நம்ம விவசாய பூமிக்கு என்னத்தை போடுறது, அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் இந்த நிலமையில் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் பண்ணுறதுக்கான பொருள்கள், அந்த டூல்ஸு, அதுக்கான விஷயம், எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறது வந்து கவர்மெண்ட்டே கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும், ப்ரைவேட்டில் போனால் இன்னும் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த டெக்னாலஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரோன், அதாவது நம்ம ட்ரோன் திதி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது லேடிஸ் எம்பவர்மெண்ட் நம்ம முன்னாடி கொண்டு வரணும், எல்லாருக்குமே அந்த ட்ரோன் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா வந்து வயலுக்கு இந்த மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரைனிங் ஓகே எல்லாம், பட்
கவர்மெண்ட் சப்சிடிஸ் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு அது கம்மியான விலையில் கொடுத்து கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்லாம் வந்து மேட் பை கவர்மெண்ட் இல்லைனா ப்ரைவேட் செக்டர்கிட்ட வாங்கி கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு 5 ஏக்கரில் வச்சுருக்கும் போது இந்த 5 ஏக்கருக்கும் நீங்கள் லேபர் அதாவது கூலிக்கு ஆளை வச்சு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி ட்ரோன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி எடுக்கிறதுக்கே ரோபோ வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சைனாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்த ரோபோஸை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வைரல் ஆகிட்டு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து ரோபோ போய் சூசைட் பண்ணிக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் லோட் அப்படி இருக்குது. மனுஷனை தான் போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, மிஷினியுமா அதை போட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்டே இல்லாமல் விட்டால் அந்த மாதிரி தான். அதனால வந்து நிறைய மிஷின் கெட்டு போயிடுது, விழுந்து சூசைட் பண்ணிக்கிறதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக இது கரெக்டுன்னும்போது அதுக்கே தெரியல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒர்க் லோடு அதிகமாக இருக்கனால மிஷினுக்கும் வந்து ஒரு சென்ஸ் இருக்குது. அதாவது சென்சார் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து சென்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதனால வந்து டெஃபினட்டாக நம்ம மிஷினை இன்ட்ரொடியூஸ் பண்ணாலும் மனுஷங்களோட பாதுகாப்புலேயும் கண்காணிப்புலேயும் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இன்னோவேஷன்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ரோபோட்டிக் தேவை தான், மனுஷங்களுக்கு வேலை ஈஸியாக செய்யும். அதே டைமில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபார்மிங்கை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரோபோஸ்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷனல் ரிசர்ச்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி திறந்து அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணணும். இப்போ லண்டன்லலாம் பார்த்திங்கன்னா வந்து க்ராப்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது அதோடய சாயிலோட தன்மை எவ்வளோ, இதில் என்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, இதில் எந்தளவுக்கு க்ரோத் நம்ம பண்ணலாம், இதோட வேல்யூ எவ்வளோ நாள் நீடிக்கும், எத்தனை வருஷம் நம்ம பண்ணலாம், எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, இதில் என்ன கரெக்டான செடிகளை போட்டால் வளரும் அப்படின்றது எல்லாமே ரிசர்ச் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே இருக்குது, நம்ம இந்தியாவில் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் கவர்மெண்ட் ஜாப்னு வந்து வேலை செய்வாங்க. அட் த சேம் டைம் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் பண்ணும் போது ஒரு கிராமத்தில் நல்ல வறண்ட பூமியாக இருக்கட்டும் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து இதை என்ன பண்ணலாம், எப்படி இதை டெவலப் பண்ணலாம். இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா முயல் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதாவது ஜப்பான் சைனாலாம் வந்து வறண்ட பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி சூப்பராக முயலை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல செடிகள் கொடிகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கிடுங்களேன். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு ப்ரொஃபஸரை வர வச்சு எப்படி பண்ணலாம் ஐடியா சொல்லுங்கன்ட்டு நம்ம ஆளுங்க கிட்ட இல்லாத ஐடியாவா. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றோம். ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது வரவேற்பு நல்லா இருக்கும். டெஃபினட்டாக ஃபியூச்சரில் இன்னுமே இந்த ரிசர்ச் மூலமா நிறைய விவசாயம் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஆன்லைன் வெப்சைட்ஸ் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து அரிசி முட்டை வச்சுருக்கிறேன், இப்போ நான் வந்து பழங்கள் வச்சுருக்கிறேன், ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறேன், எல்லாம் ஓகேங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் அறுவடை பண்ணி வச்சுட்டேன், இதெல்லாம் நான் சந்தைக்கு போய் நான் விற்கிறதோட இப்போ நான் ஆன்லைனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம OLX எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். நம்ம இந்த ஃபோனை விற்கிறோம், இந்த ஃபோனை நம்ம விற்கிறோம், இந்த லேப்டாப்பை விற்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து இந்த லேப்டாப்பை இத்தனை வருஷம் நான் வச்சுருக்கிறேன், நான் விற்கிற ரேட்டுக்கு நம்ம போகிறோம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு 100 மூட்டு அரிசி இருக்குப்பா, அதே மாதிரி இத்தனை காய்கறி இருக்குது, இத்தனை கிலோ ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆன்லைனில் போடும்போது அவங்க தாராளமாக விவசாயிகள் எங்கே இருந்தாலுமே வந்து அவங்க ப்ராடக்டை செல் பண்ண முடியும். ஒருத்தர் ப்ராடக்டை வாங்கி அதில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறாருன்னா அது தூரமாக இருந்தாலும் அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னா. அதனால் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ நாம் அப்படின்னு ENAM ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இன்னும் டெவலப் பண்ணுன்னு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ டூல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ தான் வாட்டரை பற்றி பேசணும், ட்ரிப் இரிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் செல் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த வயலுக்கு தேவையான மருந்தெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வாங்கினா நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்ட்டர் சிஸ்டம், நான் இந்த பொருளை கொடுக்குறேன், நீங்கள் அந்த பொருளை கொடுத்துக்கிறீங்களா, இந்த ப்ரைஸுக்கு நான் விற்கிறேன் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸை வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி பெட்டராக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். 1,26,000 கோடி நீங்கள் சாங்ஷன் பண்ணாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே அதிகமாக தான் இருக்கும். இதை தாண்டி நம்மளுக்கு டேக்ஸ் எல்லாம் இன்னும் எவ்வளோ போட போகிறாங்க, இந்த சப்சிடிஸ்லாம் எவ்வளோ வரப்போகுது. இந்த வாட்டி முதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி இது வந்து இந்த கிஷான் கிரெடிட் கார்டு இவ்வளோ நம்ம சாங்ஷன் பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் தான் டெவலப் பண்ணணும்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வாட்டி வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டெஃபினட்டாக இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து பட்ஜெட் ரிலீஸ் பண்ணி அன்றைக்கே போடுறேன், நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ், அப்போ தான் நான் இமீடியட்டாக வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் ஃபேபி.